குட் மார்னிங். ஸோ நேற்று நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ பயணங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமாக படுத்தாச்சு, ஏன்னா இந்த ஊரில் சீக்கிரமாகவே 50 degrees. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 தான், ஆனால் சீக்கிரமாகவும் முடிஞ்சது. ஸோ இப்போ ஒரு விலை எழுந்திரிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கும் கிளம்ப போகிறோம். இது இன்னைக்கு வந்து டே வந்து பயங்கரமாக இருக்கு போது, ஏன்னா நம்ம இன்னும் 150 கிலோமீட்டர் கிட்ட போக போகிறோம். அது வந்து எப்படி போகும்னு எங்களுக்கே தெரில. ஸோ அதுதான் இப்போ தான் எந்திரிச்சோம். ஸோ எந்திரிச்சோன்னே உங்களை சந்திச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் நான் இருக்கிற இடத்துல வந்து வியூ பாருங்கண்ணா, பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வியூ நான் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் தான் எந்திரிச்சோன்னா உங்களோட அந்த வியூ பார்த்தோம்னோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். ஸோ ஹலோ மக்களே, திஸ் இஸ் கோபி, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கோபி. நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த மோன் ஹோம் ஸ்டேல தான் தங்கியிருந்தோம். டுவர்ட்ஸ் நம்ம தவாங் போகிற வழியில் தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தவாங்க்கு வந்து இன்னும் நம்ம 150 கிலோமீட்டர் வந்து பின்னாடி தான் இருக்கும். 150 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சின்ன சின்ன கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாட் ஸ்ப்ரிங்க. ஸோ ஹாட் ஸ்ப்ரிங் நிறைய பேத்துக்கு வந்து பண்ண வேண்டியதுக்கான ஒரு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ நாங்களுமே வந்து ஃபிலிப்பைன்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணோம். ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாண்ட்லாம் இருக்குது, பட் அங்கே எங்களால் பண்ண முடியல. இங்கே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹாட் ஸ்ப்ரிங் வந்து சூடாக அந்த நீராவின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமியிலேருந்து வர்றது. நான் நினச்சேன் நேற்று வந்து மழை பெஞ்சதுனால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதோ அப்படின்னு, பட் ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறான், பட் இவர் தங்கிட்டு இருந்த ஓனரும் சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கெஃபே தான். நம்ம அது ஃப்ரெண்ட்ஸ் கெஃபேக்குள்ளே இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம போய் தான் பார்க்கணும். வாங்க நம்ம அங்கே போய் உங்களை சந்திக்கிறேன். சி யூ. Guys, வேற மாதிரி இருக்கு கைஸ் ஹாட் ஸ்பிரிங். ஸோ இதுதான் ஹாட் ஸ்பிரிங்கான தொட்டி. நம்ம ஹாட் ஸ்பிரிங் வந்துட்டோம், பட் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது வந்து வந்து மழை சீசன்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கு. ஆனால் சுடுது கைஸ், உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு, எனக்கு அந்த எரியுள்ள எரியிற ஸ்மெல்லு, அந்த வல்கானல் வந்து வரும்ல அந்த ஸ்மெல் வருது. இங்கே கூடாங்கல் வந்து நேச்சுரலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது கைஸ், வேற லெவலில் வருது. கீழே இருந்து சூடாகவே வருது. பாருங்களா, ஊத்து மாதிரி வந்துட்டு இருக்கு, பட் அதையுமே வந்து ஓஸ்ல இம்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம இங்கனால குடிக்க முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஏபி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோ தெரியல, பட் இன்னைக்கு நம்ம குடிக்க முடியாது. தொட்டி ஃபுல்லா ஆயிடுமான்னு தெரியல, மேபி ஸ்ப்ரிங் சீசன் ஸ்னோ சீசன்லாம் வந்தீங்கன்னா, பட் ஆனா இப்போ இன்னைக்கு வந்து நம்மளால குடிக்க முடியாது. பட் ஆனா செம்மையா இருக்கு கைஸ், ஒரு மாதிரி வேற லெவல்ல சூடா இருக்கு. மக்களே, பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ வந்து சேலாபாசம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு கட்டு இருக்கும், நாங்கள் கட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். சேலாபாசம் வந்து ஆக்சுவலி மேலே, நம்ம தவாங் போகிறவர்கள் வந்து கீழே இருக்குது. ஸோ சேலாபாஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேலாபாஸில் போயிட்டு பார்த்துட்டு வியூ இருக்கும்ல அதை பார்த்துட்டு தான் நம்ம வரப்போகிறோம். ஆனால் சேலாபாஸ்க்கான போகிற வழி வந்து பயங்கரமாக இருக்குங்க. பயங்கரமானா ஒரு மாதிரி மழையும் வந்துருச்சு, மிஸ்ட்டும் வந்துருச்சு, ரெண்டு சூழ்ந்துட்டு நீங்கள் நடுவில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஆனால் போகிற வழிகளில் வந்துட்டு நாங்கள் வந்து எதை கடந்து வர்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ், ஆர்மி கேம்ப். ஸோ அவங்களோட என்ன சொல்கிறது, கேம்பை தாண்டி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அவங்களுக்குமே பேஸ் கேம்ப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நிறையா கேம்ப் அங்கங்கே அங்கங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபுட்டேஜ் எடுங்க. அதிலே தெளிவாக போட்டலத்தில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நோ ட்ரோன்ஸ், அதான் நோ ட்ரோன் ஜோன்ஸ் அவைலபிள் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ போர்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரோன்லாம் பறக்க விடக்கூடாது. ஸோ நம்ம அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, யாருமே பண்ணாதீங்க. இப்போ வந்து மழை வந்து போயிட்டுருக்கனால, மழையும் பெய்யறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்களுக்கு. டிஸ்டர்பன்ஸ்னால் அந்த வண்டி ஓட்டுற அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, இதில் ட்ராவல்னு வந்தால் நம்ம எல்லாத்தையுமே சந்திச்சு தான் ஆகணும். ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்னஸ் பயங்கரமாக ஆகிடுச்சு. நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், வாயெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீஸ் அப்படி ஏறுது. ஸோ ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000 feet
நிலப்பரப்புல இருந்து மேலே இருக்கும், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 12,000 ஃபீட்டில் இருக்கும். அது நம்ம வந்து ஏன்னா போக போக காது அடைக்கும், தலை பயங்கரமாக வலிக்கும். ஸோ இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மவுண்டெயின் ஏற ஆரம்பித்தாலே இதெல்லாம் பார்க்கணும். பார்ப்போம் நம்ம வந்து எப்படி சமாளிக்கிறோம், நம்ம பாடி கண்டிஷன் அடாப்டாக இருக்கா, என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்குமே மறக்காமல் பாருங்கள். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். ஹலோ மக்களே, -2 degrees அங்கே இருக்கோங்க, முடியல. ஸோ என்னோடய ஜர்க்கின்குள்ளாலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ -2 degrees இருக்கும். ஸோ வெல்கம் டு தவாங். ஸோ பார்த்தீங்கன்னா சீலா பஸ்லாம் கரண்ட்லி நம்ம நிற்கிறோம். ஸோ 13,700 ஃபீட்டில் நான் நிற்கிறேன். ஸோ கரண்ட்லி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோ ஆகிடுச்சு, கையெலாம் பயங்கரமாக விரைச்சிருச்சு. என்னால் பேசவே முடியல. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து சீலா பிளாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், முடியவே முடியாது. பாருங்கள் பேசும்போதே வந்து இதாகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் தவாங்க வந்து எங்களுக்கு 78 kilometers காட்டுது. ஹவா முள்ள கைஸ். ஸோ இங்கே வந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கடைகளும் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து கரண்ட்லி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு மேகி கீழே சாப்பிட்டோம். நம்ம தெரியல மதி பயங்கரமாக பசிச்சது அப்படின்னா ஒரு மேகி ஒன்று சாப்பிட்லாம். பட் ஒன்றுமே தெரியலங்க. மேலே வந்து இப்போ தான் சில பைக்கர்ஸ்லாம் பார்த்தோம், அவங்க எப்படி போனாங்கன்னு தெரில. பேசவே முடியல, ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 நிலச்சரிவுலாம் இருந்துச்சு. அதை ஆனால் உண்மையிலே பிஆர் வந்து பிக் சல்யூட் கைஸ். உங்களால் மட்டும்தான் எங்களால் இதை வந்து இது சாத்தியமாச்சு, இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் டு பிஆர்ஓ. பாருங்கள் போகிறது பாருங்கள், சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ -2 உங்களுக்காக நம்ம கோபி சப் சேனலில் வருதுங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு கைஸ். பாருங்கள் பாஸை தாண்டி வந்துட்டோம் கைஸ். நம்ம சீலா பாஸ்டே தாண்டி நிறைய இடத்துல ஃபோட்டோஸும் எடுத்தோம், ஏன்னா அவ்வளோ சீனரிக்காக இருக்குது, நிறைய சினிமேட்டிக் வியூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வேணுங்கிற அளவுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ரூட்டே அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அது தாண்டி நீங்கள் போக முடியாது. உங்களால் நீங்கள் என்ன தான் வந்து நார்மலாக தாண்டி போயிடலாம், மழை பெஞ்சாலும் மிஸ்ட் அடித்தாலும் ஃபாகாக இருந்தாலும் போயிலாம் நினச்சா முடியவே முடியாது, உங்களை இழுக்கும். ஸோ நேச்சர் வந்து உங்களை கண்டிப்பாக அவ்வளோ தூரத்தில் இழுத்து நீங்கள் அதை ஃபோட்டோ எடுக்காமல் அவங்களால அந்த ஸ்பாட்டை விட்டு வெளில வர முடியாது. ஸோ அதெல்லாம் போகணுன்ற அளவுக்கு நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து தவாங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 kilometers கிட்ட தான் இருக்குது. தவாங்கில் போய் தான் நாங்கள் ரூம் ஸ்டே எடுக்கணும். இன்னும் ரூம் ஸ்டே பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ போயிட்டு booking.com இல்லைனா அந்த வேலை போயிட்டு கேட்டு விசாரிக்கிறதா பிளானு. மழை ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு கேஸ், சுத்தமாகவே மழை ஃபாகு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நாங்களுமே இறக்கத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு கிளியர் ஆனதுனால தவாங்குமே நான் வந்து நல்லா பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ இதான் கேஸ், நான் மிச்சத்தை வந்து நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். சி யூ. ஹலோ மக்களே, ஸோ ஒரு வழியாக தவாங் வந்து சேர்ந்துட்டேன். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க என்னையே, நான் 7 ஆரம்பித்த ட்ராவலு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:00. ஸோ இப்போ தான் நான் ரீச் ஆனேன் தவாங்கில். கிட்டத்தட்ட டிகிரி பார்த்திங்கன்னா இது வந்து 10 இருக்குங்க. என்னால் முடியலைங்க, பாருங்க ஜர்க்கின் போட்டு உட்காந்துருக்கேன். ஸோ பயங்கரமாக முடியல. காலையிலேருந்து என்ன சொல்கிறது, திருபாங் பார்த்துருப்பீங்க, சீலா பாஸ் பார்த்துருப்பீங்க. இவ்வளோத்தையும் நம்ம ட்ராவல் பண்ணி சுற்றிட்டு கித்திட்டு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டும் ஆகிடுச்சு. சரி இங்கே வந்து இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது கைஸ், லைட்டிங்குமே இப்போ அதான் சொன்னா இங்கே சீக்கிரமே இருட்டிடுது, சீக்கிரமாக இருட்டிடுது, சீக்கிரமாக விடிஞ்சிடுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா அதான் இன்றைக்கான விலாக் நான் இங்கே முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நம்ம தவாங்கில் தான் இருக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தவாங்கில் உள்ள சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ அது தவாங் நெக்ஸ்ட் விலாக் வந்து அது தவாங் விலாக் தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த வந்து தரமான ஸ்பாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நிறையா இருக்குது. ஸோ வாங்க நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து வேல்யூபிள் கமெண்ட் கொடுக்கணும்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுப்பேன். ஸோ அன்டில் தென், சி யூ கைஸ், பை பை.